நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கா அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது அல்சரோட சிம்டமாக இருக்கலாம். எனக்கு வயிறு எரியுது டாக்டர், சாப்பிட்டா அந்த வயிறு எரிச்சல் கொஞ்சம் குறையுது, எனக்கு காலை உணவுக்கு மத்தியான ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இன்பிட்வீன் கேப்பில் எனக்கு ரொம்ப வயிறு வலி எரிச்சல் ஏற்படுது, இரவு நேரங்களில் அதிகமான தொந்தரவு இருக்குது, அது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப ஃபுல்லான மாதிரியான சென்சேஷன் இருக்குது, ப்ளோட்டிங் இருக்குது, கேஸ் ஊதிக்கிட்ட மாதிரி இருக்குது, அடிக்கடி ஏப்பம் வர மாதிரி இருக்குது, பெல்ஜிங் ஏற்படுது, அது மாதிரி கொஞ்சம் கூட நம்மளால் ஃபேட்டி ஃபுட் சாப்பிட முடியல. அதாவது ரொம்ப ஃபேட்டி ஃபுட்டுங்கிறது நான்வெஜ் உணவுகள், அது மாதிரி கேக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ், அதெல்லாம் சாப்பிட்டோம்னா சுத்தமாக செரிமானமே ஏற்பட மாட்டேங்குது, நெஞ்சு எரிச்சல் ஏற்படுது, வாந்தி வர மாதிரியான உணர்வு, நாசியான்னு சொல்லுவோம், வாந்தி வர மாதிரியான உணர்வு இருக்குது, இல்லை சிலருக்கு வாமிட்டே வரலாம். ரொம்ப சிவியர் கேசஸில் பார்த்தோம்னா பிளட் வாமிட்டிங், ரத்த வாந்தி எடுக்கலாம், கருப்பாவோ சிகப்பாவோ வாந்தி எடுக்கலாம். அது மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப மோஷனும் பிளாக் கலரில் ரத்தம், அதாவது ரத்தம் உறைஞ்சி அந்த பிளாக் கலரில் மாறி பிளாக் கலரில் போடலாம், டாத்தி ஸ்டூலுன்னு சொல்லுவோம், அதை ரத்தம் வந்து கருப்பு நிறத்தில் மலத்தோட கலந்து போகிறத, அது மாதிரி மூச்சு விட சிரமம் ஏற்படலாம், ஏன்னா இன்டர்னல் ப்ளீடிங் ஏற்பட்டு ரத்த சோகை ஏற்பட்டு ட்ரபிள், மூச்சு சுவாசமில் ட்ரபிள் ஏற்படலாம், அது மாதிரி மயக்க உணர்வு ஏற்படலாம், அடிக்கடி மயக்கம் வர மாதிரி இருக்குது, வாந்தி வர மாதிரியான உணர்வு இருக்குது, இல்லை வாமிட் பண்ணுறாங்க, அது மாதிரி காரணமே தெரியாமல் வெயிட் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னாலோ, இல்லை பசியில் மாற்றங்கள் ஏற்படுது, சரியான பசி ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னாலோ நமக்கு அல்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி சின்ன காரம் கூட சாப்பிட முடியாது, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு கூட சாப்பிட்டாலும் எனக்கு இது பண்ணுவது, ஒரே ஒரு மிளகா கூட போட்டு செய்ய முடியல, சுத்தமாக நான் காரமே சாப்பிட்றதில்ல, ஈவன் தயிர் சாதம் கூட எனக்கு எரிச்சல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று புண்ணுக்கான அறிகுறிகள். ஸோ இந்த அல்சர் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைச் பைலோரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகோபாக்டர் பைலோரை அப்படின்ற பாக்டீரியானால வரலாம். அப்படி இல்லைன்னா நிறைய ரொம்ப நாள் வந்து வலி இருக்குது, கால் வலி, முட்டி வலி, ஏதோ ஒரு வலிக்கு பெயின் கில்லர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க, வலி நிவாரணிகள் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா வரலாம். நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணவங்களுக்கு வரலாம். ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, ஆல்கஹால் மது அருந்துறவங்களுக்கு இந்த அல்சர் வரலாம். ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தால் வரலாம். அதிகமான கார உணவுகள் அடிக்கடி சாப்பிட்டாலும் அது பின்னால் நமக்கு அல்சரை ஏற்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் தான் அல்சர் வரத்துக்கான காரணங்கள். ஸோ இந்த அல்சரை எப்படி குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அல்சர் இருக்கவங்க ரொம்ப காரம், மசாலா ஐட்டம், பேக்கர் ஐட்டம், எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி இந்த ஹைச் பைலோரையே நெகட்டிவ் ஆகிறதுக்கு நம்ம முட்டைக்கோஸை அரைச்சி ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை நம்ம காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் தேன் கலந்து வெறும் வயிறில் குடிச்சிட்டு வரும்போது ஹெலிகோபாக்டர் பைலோரை நெகட்டிவ் ஆகலாம். அது மாதிரி தேனோட கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் கலந்து அதை நம்ம வந்து எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டு வரலாம். ஸோ கார்லிக்கு பூண்டு நல்லா வேக வச்சு பூண்டு சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நேச்சுரலாக இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப சிவியர் அல்சரை பார்த்தோன்னா கரெக்டான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம நிச்சயமாக குணப்படுத்த முடியும். ஹோமியோபதியில் எனக்கு 5 வருஷமாக அல்சர் இருக்குது டாக்டர், 10 வருஷமாக அல்சர் இருக்குது, நான் குடித்து பார்க்காத மருந்தே இல்லை, எல்லா ஆன்டாசிட்டும் குடித்து பார்த்துட்டேன், எல்லா ஜெல்லும் குடிச்சிட்டேன், எவ்வளவோ டேப்லெட் போட்டேன், 3 வேளையும் டேப்லெட் போட்டுட்டு தான் சாப்பாடே சாப்பிட்றேன், எனக்கு அல்சர் சரியாகவே மாட்டேங்குது, எந்த நேரம் பார்த்தாலும் வயிறு எரிச்சல், வயிறு வலி, ஒன்று சாப்பிட்டாலும் என்னால் இருக்கவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப தொந்தரவுகளோடு வரக்கூடிய ஒரு நோயாளியை கூட 3 மாதத்தில் அல்சர் இல்லாமல் அவங்க வயிற்று புண்ணை சுத்தமாக ஆற்றி எல்லா உணவுகளும் சாப்பிட்டு நார்மல் லைஃப் லீட் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஹோமியோபதியில் இதுக்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது, அனகாதியம், சாங்கினேரியா கேன், அதாவது அவங்களோட சிம்டம் சிமிலாரிட்டி பார்த்து மருந்து கொடுப்போம், அவங்களோட கான்ஸ்டியூஷன் பார்த்து, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கான்ஸ்டியூஷன், உடல் அமைப்பு எப்படி இருக்குது, அவங்களோட ஃபிசிக்கல் ஜென்ரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தூக்கம், பசி, யூரின், மோஷன், ஸோ அவங்களோட பீரியட்ஸ், இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களோட மென்டல் ஜென்ரல், இந்த அல்சர்னால் அவங்க மனம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க மன ரீதியாக ஐயோ இந்த அல்சர்னால என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அல்சரை வந்து
ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறாங்களா, ஸோ அதோட மனக்குறிகள், ஸோ இதெல்லாம் வச்சு தான் அந்த சிம்டம்ஸ் வச்சு பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஜென்ரல் அதோட டோட்டாலிட்டிஸ் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கான இண்டிவிஜுவல் ட்ரக், அவங்களுக்கான இந்த தனிப்பட்ட மருந்தை கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அந்த அல்சரை 3.5 மாதத்தில் ஒன்றும் இல்லாமல் ஈஸியாக ஆத்திட முடியும். ஏன் இந்த அல்சர் மட்டும் குணமாகாத ஒரு நோயாக காலங்காலமாக இருந்துட்டு வருது? 5 வருஷம், 10 வருஷம், நான் ஒரு 20 வருஷமாக அல்சரில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வயிற்றில் வந்து நம்ம மருந்து போட்டு ஆற்ற முடியாது. ஸோ வயிறுக்கு வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், 3 வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம், திரும்ப திரும்ப சாப்பிடும்போது அந்த புண்ணை வந்து திரும்ப திரும்ப மேற்கொண்டு புண்ணாக தான் ஆகிட்டுருக்கும். ஆனால் ஹோமியோபதி மருந்துகளில் அழகாக நியூட்ரலைஸ் பண்ணி ஆன்டாசிட் இல்லாமலே நியூட்ரலைஸ் பண்ணி அந்த மியூக்கஸ் லைனிங்கை புதுசாக உற்பத்தி பண்ணி அந்த மியூக்கஸ் லைனிங் ஃபார்ம் ஆகிறது மூலமாக இந்த குழி புண்களை ஆற்றுறது மூலமாக ரொம்ப விரைந்து அல்சரை குணப்படுத்த முடியும். ஸோ பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடிய மருந்து நல்ல வயிறு எரிச்சல் தாங்க முடியாத வயிறு எரிச்சலோட இருக்கிற அல்சரை குணப்படுத்துறதுக்கும், அது மாதிரி அனகார்டியம் அப்படிங்கிற மருந்து, கிராஃபைட்டிஸ் அப்படிங்கிற மருந்தெல்லாம் பார்த்தோன்னா சாப்பிட்ட உடனே வலி கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பிட்டா என்னோட அல்சர் குறையுது அப்படின்னு சொல்கிறக்கூடிய சிம்டம்ஸை கவர் பண்ணோம். அது மாதிரி சாங்கினேரியான்ற மருந்து அல்சர்னால வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மருந்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி எந்தெந்த சிம்டம்ஸ் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கோ அதோட அடிப்படையில் நம்ம மருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாமல் 100% ஈஸியாக 3 மாதத்தில் அந்த மியூக்கஸ் லைனிங் ஃபார்ம் பண்ண வச்சு லைஃப் லாங் அல்சரே இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக எல்லாரை போலையும் நார்மல் லைஃப், எல்லாரை போலையும் எல்லா உணவும் சாப்பிட்டு ஃப்ரீயான லைஃப் வாழ முடியும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக அது அல்சர் தான், அது பெப்டிக் அல்சராகவும் இருக்கலாம், டியோடினல் அல்சராகவும் இருக்கலாம். ஸோ அது நல்ல ஹோமியோபதி மருத்துவரை நீங்கள் அணுகும்போது அவங்க சரியான மருந்தை தேர்வு செஞ்சு கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் முழு குணம் அடைய முடியும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.